அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார், தஞ்சாவூர். நாம் இன்னைக்கு ஒரு ஆய்வு ஜாதகத்தை பார்க்க போகிறோம். இந்த ஜாதகத்தினுடைய கேள்வி அவங்களே கேட்டுட்டாங்க. அதாவது 2017 மார்பக புற்றுநோய் அப்படின்னு சொல்லி ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப்ரேஷன் நிகழ்ந்ததற்கான காரணம் உண்மையா அப்படின்னு சொல்லி, ஏன்னா நம்ம ஒரு நிகழ்ச்சியில் அந்த புற்றுநோயை பற்றி பொதுவுடைய மூர்த்தி சார் அவங்க ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அவங்களுக்கு விளக்கியிருந்தோம். அதனால் அவங்க அந்த கேள்வியை முன் வச்சுருந்தாங்க. ஒரு ஜாதகத்தை எடுத்தோன்னே அந்த கேள்விக்குரிய பதில் அவங்களுக்கு இருக்கா, ஆப்ரேஷன் கட்டாயம் அந்த நேரத்தில் நடந்திருக்குமா, இல்லை அதை தவிர்த்திருக்க முடியுமா அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ இந்த வீடியோவை பதிவு பண்ணுறோம். இந்த ஜாதகத்தில் பார்க்கும்போது அவங்களுக்கு வயது 44 முடிஞ்சு 5 அவங்க கேள்வி எப்போ ஆப்ரேஷன் பண்ணினாங்களோ அந்த வருஷத்தை நம்ம போட்டிருக்கோம், 2017. அன்னைக்கு அவங்களுடைய அட்சய லக்னம், பிறப்பு லக்னம் அப்படிங்கிறது அவங்களுக்கு துலாம் லக்னம். இந்த ஆப்ரேஷன் பண்ணின போது அவங்களுக்கு உள்ள அட்சய லக்னம் அப்படிங்கிறது அவங்களுக்கு கும்ப லக்னம் போய்கிட்டு இருக்கு. சரி, இப்போ ஒரு நோய் அப்படின்னு எடுத்துட்டோம்னாவே ஆரோக்கியம் சார்ந்த நிகழ்வுகளில் பிரச்சனை அப்படின்னாவே 6 தான், ஆரோக்கியம் அப்படிங்கிறது 6. இந்த 6 இங்கே பிரச்சனைக்குரியதாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோம். அப்படின்னா இந்த அட்சய லக்னத்திற்கு 6 குறிக்கக்கூடிய கிரகம் யாருன்னா சந்திரன். இந்த வீட்டுக்கு அதிபதி சந்திரன். இந்த சந்திரன் எங்கே இருக்காரு அப்படின்னா 5 இருக்கார். 6 அதிபதி 5 இருக்காங்க அப்படின்னா அங்கே 5 வீடு தான் பாதிப்புக்கு உள்ளாகும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ 5 மனசு. அப்போ அங்கே கேதுவுடன் தொடர்பு, ராகு கேதுகளோட எந்த கிரகம் தொடர்பில் இருந்தாலும் அது சார்ந்த ஒரு பயத்தை உண்டாக்கும், ஒரு மாயையை உண்டாக்கும். ஏன்னா ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது மாற்று கிரகங்கள், நிழல் கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ அந்த சந்திரன் கேது இணங்கி இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு மனசில் ஒரு பயத்தை உண்டாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, அடுத்து என்ன கேள்வி கேட்குறாங்களோ அந்த கேள்விக்குரிய பாவகத்தை எடுத்து நம்ம ஆய்வு பண்ணோம்னாவே அதுக்குள்ளே பதில் நமக்கு ஈஸியாக கிடச்சிடும். அப்போது இந்த ஜாதகருக்கு மார்பக புற்றுநோய் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மார்பகம் அப்படிங்கிறப்போ நம்ம உடல் பாகங்களாக இந்த 12 கட்டங்களில் பிரிக்கும்போது இந்த 4 பாகம் தான் இருதயம், மார்பகம் சம்மந்தப்பட்ட பகுதிகளை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போது இந்த இடத்துல ஏன் அவங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறத பார்த்தோம்னா இந்த வீட்டிற்கு அதிபதி யார் அப்படின்னா சுக்கரன். இந்த சுக்கரன் எங்கே இருக்காரு, இந்த வீட்டுக்கு நேர் 6 வீட்டில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அப்போது இந்த துலாம் ராசியில் இந்த சுக்கரன் இருக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு பிரச்சனைகளை தந்தது, 4 பிரச்சனைகளை தந்தது, இருதயத்திற்கு மார்பகத்திற்கு பிரச்சனைகளை தந்தது அப்படிங்கிறது சொல்லலாம். சரி, இந்த தீவிர பிரச்சனையா இல்லை தீரக்கூடிய பிரச்சனையானா, இது தீரக்கூடிய பிரச்சனை தான், தீவிரமான பிரச்சனை கிடையாது. ஆனால் ஏன் தீவிரமான பிரச்சனையாகி ஆப்ரேஷன் வரையும் போச்சு அப்படிங்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த அட்சய லக்னம் சதய நட்சத்திரம் 4 முடிச்சுட்டு புரட்டாதி நட்சத்திரம் ஆரம்பித்த உடனே அவங்களுக்கு அந்த பிரச்சனைகளை தந்தது. அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, புரட்டாதி நட்சத்திரத்தின் அதிபதி குரு பகவான், அந்த குரு இந்த லக்னத்திற்கு 11 இருக்காங்க, லாபத்தில் தானே குரு இருக்காங்க, அங்கே என்ன பிரச்சனையாக போகுது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இந்த குரு ராகுவுடன் சேர்ந்து இந்த 4 எப்படி இந்த 4 8 வீட்டில் இருக்காரு. அப்போ 8 அவங்க அதை அது ஒரு ராகு தொடர்பில் இருந்ததுனால அது ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா ராகுனாவே பெரிதுபடுத்துதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது ஒரு பெரிய பிரச்சனையாக அவங்க கிரியேட் பண்ணி உடனே ஆப்ரேஷன் பண்ணி ஆகணுங்கிற ஒரு சூழ்நிலையை உண்டாக்கி இந்த லக்னம் ஆரம்பித்த ஒரே வாரத்துக்குள்ளே அவங்க அந்த மார்பக புற்றுநோயின்னு சொல்லி ஒரு பயத்தில் அவங்க ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த ஜாதகத்தில் நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது தீரக்கூடிய ஒரு சாதாரண பிரச்சனை தான். இந்த 3 இது ஒரு பயத்தை உண்டாக்கியிருக்கும், மற்றபடி அது பெரிய கண்டமாகவோ அது அவங்களுக்கு ஆபத்தை தரக்கூடியதாகவோ இல்லை. ஆனால் அவங்க ஒரு பயத்தினால அதனுடைய விளைவை அவங்க சந்திச்சிருக்காங்க. அப்போ இதை நம்ம அட்சய லக்ன பத்தி ஜோதிடம் நமக்கு தெரிஞ்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இதில் வந்து நமக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா 4 6 அது கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தாலும் அது தீரக்கூடிய விஷயந்தான் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிருந்திருக்க முடியும். அப்போ இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அட்சய லக்ன பத்ததி ஜோதிட முறையை திரு பொதுவுடைய மூர்த்தி சார் அவங்க கண்டுபிடிச்சு மக்களுக்கு எல்லாருக்குமே போய் சேரணும், அதன் மூலியமாக எல்லாரும் பயனடையணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நமக்கெல்லாம் இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஜோதிடம் நம்ம கத்துக்கிறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய சாதக பாதங்களுடைய உண்மை தன்மையை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அது நம்ம பயப்படக்கூடிய பிரச்சனையா பயப்படாத பிரச்சனையா அப்படிங்கறத தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை முறைகளை மாற்றிக்க முடியும் அப்படிங்கிறத இதன் மூலம் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது.
மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி.